ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேஸ் குக். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் ஹேர் ஃபாலை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபாலிங்க்கு ரொம்பவே பெரிய ரீசன் பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் தான். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அண்ட் இதில் இருக்கிற கத்தாழை ஜெல், வெந்தயம், இதெல்லாமே வந்து இச்னஸ் டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் போக்கி நம்ம ஸ்கேல்ப் வந்து ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கும், முடியை ரொம்பவே சூப்பராக ஆக்கும், நல்லா வளர வைக்கும். அண்ட் இதை வந்து தலை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் நார்மலாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் வந்து கத்தாழை ஜெல்லையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீட்டிலே ரெடி பண்ணது அந்த கத்தாழை ஜெல்லையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கத்தாழை ஜெல் வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ இது கூடவே நான் வெந்தயத்தை ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே செம்பருத்தி பூ பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக வெந்தயம் தண்ணியவும் சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஆகிடட்டும். இப்போ இதை வந்து ஒரு அயன் கடாயில் வந்து இதை சேர்த்துக்கோங்க. அயன் கடாய் தான் ஹேர் ஆயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அயனில் இருக்கிற சத்து எல்லாமே முடிக்கு நல்லா கிடச்சி முடி நல்லா வளர வைக்கும். இது கூடவே நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். ரொம்ப பாயில் பண்ண வேண்டாம், அது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஹேர் ஆயில் முடிக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். ஏன்னா இதில் நம்ம வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே முடிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மேஜிக் ரெமடியாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே ஹேர்ஃபால் இருந்தப்போ நான் இந்த ஹேர் ஆயில் தான் ட்ரை பண்ணேன். ஒரு 1 வீக்கில் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் சூடாகிற வரைக்கும் அப்படியே கடாயிலேயே வச்சுருங்க. ஹேர்னஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஆயில் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே உடனே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இது வந்து ரொம்பவே குளிர்ச்சியானது. ஸோ சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது வந்து ஒத்துக்காது. நீங்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தலைக்கு குளிக்கும் பொழுது மட்டும் இதை தேய்ச்சிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். செம்பருத்தி ஹேர் ஆயிலை நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.